சர்வதேச சிலம்பக் கழகம் மலேசிய சிலம்பக் கழகம் இணைந்து நடத்திய சர்வதேச சிலம்ப நடுவர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்ற தமிழ்நாடு சிலம்ப நடுவர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் சென்னை தீநகரில் உள்ள தலைவர் திரு முத்துராமன்ஜி அவர்கள் அலுவலகத்தில் தமிழக சிலம்பக் கழக நிர்வாகிகளை மலேசியா சிலம்பக் கழகம் மற்றும் சர்வதேச சிலம்ப கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்பு செய்தியாளர்களிடம் கூறிய தலைவர் முத்துராமன்ஜி, வருகின்ற மே மாதத்தில் மலேசியாவில் 20 நாடுகள் இணைந்து நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களை போட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என என்னை அணுகி உங்கள் ஆதரவு வேண்டும் என கேட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினோம். எங்கள் அமைப்பு சார்பாக ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என்ற 3 வகைகளில் வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப உள்ளோம் எனவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக கூறினார். சிலம்ப நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் சென்னை சேத்துப்பட்டில் 3 நாட்கள் நடைபெற்றது. இதில் 60-க்கும் மேற்பட்ட நடுவர்கள் பங்கேற்றனர். கலந்து கொண்ட நடுவர்களுக்கு போட்டி விதிமுறைகள் குறித்தும் செய்முறை பயிற்சியும் நடைபெற்றது. இதில் எங்கள் அமைப்பை சார்ந்த நடுவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டதாக கூறினார். தாய் மதுரை மீனாட்சி சொக்கநாத ராசியோடும் அனுகிரகத்தோடும் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாவிருக்கு. இன்று ஒரு நல்ல நாள். நான் வந்து மலேசியா சிலம்பாட்ட கழகம் கழகமும் சர்வதேச சிலம்பாட்ட கழக தலைவரும் சந்திரன் அவர்களும் செயலாளர் சுரேஷ் அவர்களும் இன்று தமிழ்நாட்டில் பல சிலம்பாட்ட குழுக்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்று இணைத்து இந்த தமிழரின் வீர விளையாட்டான இந்த சிலம்பத்தை இங்கே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலக அளவில் அதை வளர்த்து எடுத்ததற்காக நம்ம இங்கே தலைவர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள சிலம்பாட்ட கழகங்கள் அனைத்தும் அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்போம் என்று நாங்கள் சொல்லியுள்ளோம். இந்த கலையானது வந்து நம்ம இந்த நம்ம ஆதி மனிதன் தொட்டு இந்த கலை வந்து நம்ம பாரம்பரியம் வந்து தமிழ் கலையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உருவான கலையாக இருந்தாலும் இதை சர்வதேச அளவுக்கு வந்து அவர் வந்து இதை வளர்த்து எடுக்கிறதுக்காக வந்து இன்றைக்கு சர்வதேச சிரமம் உருவாக்கி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டு கடந்த 3 நாட்களாக இது ஒரு பயிற்சி முகாம் நடத்தி அதை நல்லபடியாக இன்றைக்கு வந்து இன்றோடு அது முடிவடைந்தது. ஆகையால் இன்று வந்து இந்த சந்திப்பாளர் வந்து மூத்த ஆசான்கள் அனைவருக்காகவும் நம்ம டைரக்டர் சார்பில் யாராவது சிலம்பம் சம்மந்தப்பட்ட முக்கியமான நபர்கள் இன்று வந்து சந்தித்து இன்று வந்து பேசப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து இந்த சிலம்பத்தை வந்து உலகம் முழுத்தும் உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்று தலைவர் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்தார்கள். கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் என்று சொல்லியுள்ளோம். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த தமிழக வீர விளையாட்டான இந்த சிலம்பத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நன்றி அவர்களுக்கு வந்து நம்ம கூறுகிறோம் என்று சொல்லி அடுத்ததாக நம்ம தலைவரும் செயலாளரும் அவர்களும் வந்து உங்கள் வார்த்தை இதை வந்து உங்களுக்கு பேசுவாங்க. வணக்கம். தமிழ்நாட்டு சிலம்ப கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் இந்த எங்களை அழைத்து இங்கே வந்து ஒரு விஷயத்துக்கு மிக்க நன்றி. இது ஒரு பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லும்பொழுது மலேசிய சிலம்ப கழகம் 1976 ரெஜிஸ்டர் பெற்றிருந்தாலும் அரசாங்கத்தால் இப்பொழுது அது நம்ம சர்வதேச சிலம்ப கூட்டமைப்பாக எடுத்துட்டு மற்ற நாட்டுக்கு எடுத்து போகணுன்ற ஒரு எண்ணத்தில் செஞ்சுட்டுருக்கிறோம். இந்த 5வது மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் நடக்கும்போதும் உலக அளவிலான சிலம்ப போட்டிக்கு ஒரு நடுவர் பயிற்சி செய்யணும், மற்ற நாடுகளிலிருந்து நடுவர்கள் தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு நம்ம சென்னையில் கடந்த 3 நாட்களாக ஒரு பயிற்சி முகாம் நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் ஒரு ஏற்பாடு செய்திருந்தோம். அது சிறப்பாக நடைபெற்றது. அதிலேயும் நம்மளோட தமிழ்நாட்டு சிலம்ப கழகத்தின் சார்பாக நிறைய பேர் கலந்து கொண்டார்கள். அதுக்கும் மிக்க நன்றி. அதோட தொடக்கமாக வந்துட்டு நம்மளோட மலேசிய கவுன்சிலர் ஜெனரல்லேருந்து நம்ம ஒரு டூரிசம் டைரக்டராக இருந்தாங்க, அவர் தான் நம்மளுக்கு தொடக்க விழா செய்திருக்கார். அவரும் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இந்த போட்டிக்கு வரவங்க நாங்களும் அந்த மலேசியாவில் இருக்கும் இந்தியன் கவுன்சிலர் மூலயமா நம்ம உபதரித்து நம்ம கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் தவிர்த்து இந்த பயிற்சி முகாமில் ஒரு ரூல்ஸ் புத்தகமும் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு 200 பக்கம் புத்தகத்தை நாங்கள் செய்து இதை ஒரு உலக அளவில் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரிப்படுத்தி தான் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதையும் தவிர்த்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய நாடுகளில் செய்தால் தான் இதை நம்ம ஒன்றிணைக்க முடியும்ன்றதுனால நம்ம இன்னும் பல நாடுகளில் இதை வந்து சேர்த்து கொண்டு வருகிறோம். இப்போ முதலாவதாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த நேரத்தினாக்கா இந்த கலை வந்து தமிழ்நாட்டின் கலை ஒரு 5000 வருடத்துக்கு முன்னே சரித்திரம் சொல்லும் ஒரு கலை.
இங்கே ஆரம்பித்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சவுத் ஆப்ரிக்கான நம்மளுக்கு கத்தார் அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல நாடுகள் வந்து கேட்டுருக்காங்க. இதெல்லாம் நடத்திட்டு கண்டிப்பாக குறைஞ்சது உங்களுக்கு நல்லதே தெரியும். சத்தீஸ்கர் மூலியமாக நாங்கள் இணைஞ்சிருக்கிறதுனால குறைந்து 20 நாடுகள் இருந்தால் இந்த மார்ஷல் ஆர்ட் டோர்னமெண்ட்டில் நம்ம கலந்து கொள்ளலாம். ஸோ அதுதான் நம்ம முதல் படி. ஒலிம்பிக் போகிறதுக்கு ஒரு 60 நாடு தேவைப்படும். ஸோ இந்த படிப்படியாக எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த இந்த தமிழ்நாட்டு சினிமா கழகத்துக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி.